இரவு 12:05 மணி அளவில் பதினோரர் தூணா ஈசன் நேற்று இரவு 12:05 மணி அளவில் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் உங்களுடைய இந்த பிரதேசத்திலே தீ பற்றி எறிவதாக எனக்கு தகவல் குறிப்பிட்டார்கள். இதன் பிரகாரம் உடனடியாக ஃபயர் சர்வீஸுக்கு அறிவித்திருந்தேன். அவர்கள் அந்த நேரத்திலே ஆர்பிஜி கம்பெனியும் அங்கே பயர் நடந்துகொண்டிருந்தது, அதை மணத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே இங்கேயும் வந்து தங்களுடைய செயற்பாடு செய்திருந்தார்கள். உடனடியாக நான் களத்துக்கு 12:35 மணி அளவில் நான் வந்திருந்தேன். இதன்போது கௌரவ உறுப்பினர்கள் இதே வட்ட உறுப்பினர் ஜெயந்தி அவர்களும் இருந்தார்கள். அந்த தீயானது முதல்லே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி இந்த தீ பரவுவதை நான் தடுப்பதற்காக எத்தனை ஏனென்றால் இந்த தீ வந்து கூடுதலாக பரவினால் இதனுடைய பாரியிலான சொத்து இழப்புகள் ஏற்படும் என்றதுக்காக இந்த சொத்து இழப்பை தவிப்பதற்காக நான் உடனடியாக அந்த தீயை நான் மேற்கிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு வர தீயை உடனடியாக அணைக்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த பணியாளர்கள் 4 பேரும் திறம்பட என்று செயற்பட்டு அதெல்லாம் அணைத்து கொண்டு அப்படியே தெற்கிலிருந்து வடக்கு பக்கம் போல் தீ அங்கால எங்களுக்கு அந்த வேஸ்ட் வாட்டர் அதால் போகிறபடியாக அதிலே அந்த பள்ளத்திலே போய் அந்த தீ கட்டுப்படும் என்ற நம்பிக்கை இருந்தபடியாக அந்த தீ வந்து அங்கே போய்கொண்டிருந்தது. அதுவே அந்த தீ வந்து 5:45 மணி அளவு வரையும் எங்களுடைய பணியாக திறம்பட செய்தார்கள். இதிலே முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய ஃபயர் சர்வீஸ் இரவு நேரங்களிலே பாம்புகள் இதுக்கு நிறைய பாம்புகள் அதுகளெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டியும் அங்கேயும் கடமையை புரிந்துட்டு இங்கே வந்து விடியும் வரையும் நித்திரம் முடித்து சென்றார்கள். நானும் நான் அவருடன் இருந்தேன்னு சொன்னால் ஒரு பணியாளரை நான் விட்டுவிட்டு செல்வது எங்கும் வழக்கமில்லை. அந்த விஷயத்தின்படி நான் சென்றிருந்தேன். இப்போது எல்லா நடவடிக்கையும் சிறப்பாக இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது. இதில் இயற்கையால் எரியதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, விஷமியால் எரியூட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான முடிவு எங்களால் கூற முடியாது. தற்போது இன்வெஸ்டிகேஷன் நடந்துகொண்டிருக்குது. போலீஸில் இன்றியும் போட்டதற்காக ஆணையாக கூறியிருக்கின்றார். எனவே மேலதிகமான நடவடிக்கை ஊடாக தான் இதை கண்டுபிடிக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் இது வந்து விஷமியாடக்கூடிய சாத்திய கூறுகளும் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். நன்றி, வணக்கம்.